ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ப்ளூசர்ட் அம்மார்னோட ஆன்டி இண்டியனோட மூவி போஸ்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஸோ ரிவ்யூனா வந்து பார்த்திங்கன்னா அதாவது என்னோடய கருத்து அந்த மூ மோஷன் போஸ்ட்டில் அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்ற என்னோட கருத்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இருக்கும் இருக்காது ஸோ என்னோட கருத்தை நம்மக்கிட்ட சொல்கிறேன் அது நீங்கள் நினைக்கிறதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் ஓரளவுக்கு மேட்சிங்காக இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்படியே அது கூட ஒரு பெல் ஐக்கான அப்படி இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் அந்த மாதிரி போடக்கூடிய எல்லா வீடியோஸ்க்கும் உங்கள் மொபைல் ஃபோனாக சார் கம்ப்யூட்டர் எல்லாத்துக்கும் உடனடியாக அப்டேட்டாக கிடைக்கும் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் த ப்ளூ சட்டை மாறன் தமிழ்நாட்டில் இவர் தெரியாத ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இவர் அவ்வளோ பெரிய லெஜெண்டு இவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு படத்தை விடாமல் எல்லா படத்தையும் கழுவி ஊற்றுவார் அது எவ்வளோ பெரிய ஆக்டரோட படமாக இருந்தாலும் சரி தனுஷாக இருந்தாலும் சரி சூர்யாவாக இருந்தாலும் சரி அஜித்தாக இருந்தாலும் சரி விக்ரமாக இருந்தாலும் சரி எல்லாத்தோட படத்தையும் கழுவி கழுவி ஊற்றுவார் அந்த படம் எவ்வளோ சூப்பராக இருந்தாலுமே சரி அது எவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டாக இருந்தாலுமே சரி அதை வந்து கழுவி தான் செய்வார் ஸோ அதில் தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஃபேமஸ் ஆனதே ஸோ இப்படி கழிவு கழுவி ஊற்றி ஃபேமஸ் ஆகிட்டார் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் நீங்களாம் என்னடா படம் எடுக்கிறீங்க நான் ஒரு படம் எடுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆன்டி இண்டியன் அப்படின்ற ஒரு மூவி எடுத்து முடிச்சிட்டார் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு மூவி வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டுக்கு போவோம் சென்சார் போர்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த படத்தில் வந்து அதிகமான செக்ஸுவல் கண்ட்டோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அதாவது மக்களை டிஸ்டர்ப் பண்ண முடியக்கூடிய பிளட் கண்டெண்ட்டோ அந்த மாதிரி எதாக இருந்தால் மக்களை டிஸ்டர்ப் பண்ணுற அளவு இருக்கக்கூடாது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சீன்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்சார் போர்டு வந்து ரிமூவ் பண்ணிட்டு இதை மட்டும் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு பர்மிஷன் கொடுப்பாங்க அப்புறம் சர்ட்டிஃபிகேட் கொடுப்பாங்க அந்த படத்துக்கான என்னென்ன எந்த சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் சென்சார் போர்டுக்கு அனுப்பியிருக்காரு சென்சார் போர்டு வந்துட்டு இந்த படத்தை நீ ரிலீஸே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரேடியாக போட்டு சொல்லிட்டாங்க ஸோ அதை வேட்டான அவருக்கு ரொம்ப சாக்காயிருக்கும் கண்டிப்பாக ஸோ கர்மாசிய பூமராங் மாதிரி இவரு தமிழ் சினிமாவில் இருக்க எல்லா படத்தையும் கழிவுத்தினார் கடைசியில் இவர் படத்தையே வந்து பார்த்திங்கன்னா நீ ரிலீஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணிட்டாங்க ஸோ அவர் வந்து இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்காரு ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ஆன்டி இண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படத்தோட மோஷன் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தார் யூடியூப்பில் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து எதிர்பார்த்தது வேறு பட் அந்த மோஷன் போஸ்டர் இருந்தது வேறு ஸோ மக்கள் வந்து என்னது பார்த்தாங்கன்னா சரி எப்படியும் இந்த நல்லா இருக்காது நல்லா ட்ரோல் பண்ணுறதுக்கு வச்சு செய்யலாம் அப்படின்னு நினச்சி தான் இது பண்ணாங்க பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோஷன் போஸ்டர் நம்ம நம்ம எதிர்பார்த்தத விட ஒரு கருத்து சொல்கிற மாதிரி அந்த மோஷன் போஸ்டரில் அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ அது மெயுமே பார்க்கலாம் அவர் என்ன தான் வந்து எல்லாத்தையும் நெகட்டிவாக பேசினாலுமே எல்லா படத்தையும் நெகட்டிவாக பேசினாலுமே ஸோ நம்ம அவருக்கு பாசிட்டிவாக சொல்லுவோமே ஏன்னா அது நல்லா இல்லைனா நம்ம நல்லா இல்லேன்னு சொல்லிடலாம் அது உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அந்த மோஷன் போஸ்ட் இருக்குது ஸோ அதில் ஒரு கருத்து சொல்ல வராது அது உண்மையாலுமே நல்லா தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த மோஷன் போஸ்ட்டை பாருங்கள் அதுக்கப்புறம் என்னோட கருத்தை நான் சொல்கிறேன் சரக்கு சைடு செல்ல ஹாரா ஓடாதா ஐயா எல்லாருமே மோஷன் போஸ்டர் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உண்மையா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்க பிடிக்கலனா பிடிக்கலேன்னு சொல்லிருக்கேன் சொல்லுங்கள் சொல்லுங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக பிடிச்சிருந்தது அதுக்குன்னு ரொம்ப அப்படியே வேற லெவல் மோஷன் போஸ்டர் அந்த மாதிரிலாம் கிடையாது ஓரளவுக்கு மக்கள் எதிர்பார்த்தத விட இவர் கொடுத்தது ஓரளவு நல்லாவே கொடுத்துருக்காருன்னே சொல்லுவாங்க ஸோ இப்போ இந்த மோஷன் போஸ்டரை பற்றி என்னோட கருத்தை நான் சொல்லிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலேருந்தே ஆரம்பிப்போம் ஆன்டி இண்டியன் ஸோ அந்த டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவ்வளோ மெசேஜை சொல்கிற மாதிரி ஒரு அந்த டைட்டில்லேயே இருக்குது நிறைய விஷயத்தை நீங்கள் உத்து கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோமாளி சிம்பிள் இருக்குது அந்த கோமாளி சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோமாளி கோமாளிக்கு மேலே ஒரு ராஜா கிரீடம் வச்சுருப்பாங்களே ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது ஸோ அதுலேருந்தே அவர் என்ன சொல்ல வராருன்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுருக்கும் அப்படி புரியலன்னா நான் சொல்கிறேன்னு கேளுங்க அந்த கோமாளிங்க வந்து அதாவது நாட்டை ஆட்சி இருக்க மாதிரியும் ஆட்சி செய்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரீடத்தை அதுக்குள்ளே வச்சுருக்காரு அதாவது கோமானியெல்லாம் வந்து நாட்டை ஆட்சி செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதை வச்சுருக்காரு இதில் ஸோ உண்மையான என்னோட கருத்து இது இது உங்களோட என்னன்னு சொல்லுங்கள் ஸோ நான் அப்படி தான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது தோணுச்சுன்னா அதையும் சொல்லுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண்டி அப்படின்ற அந்த நேமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நடுவில் இருக்க இன்னுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்துவோட நம்ப ஹிந்துஸ்லாம் இருக்காங்களா ஸோ அவங்களோட சிம்பிள் இருக்குது ஸோ அடுத்து இந்தியன் அப்படின்றது கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த இ இ ஸ்டார்ட் ஆகிற இடத்துலையும் இன் முடிகிற இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விடுதலைக்காக போகிற விடுதலைக்காக இல்லை அதாவது மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு போராடுற மாதிரி அது எதுக்கு போராடான்னு தெரில அந்த மாதிரி ஒரு இது வச்சிருக்காரு ஸோ அந்த இ கடுத்து இருக்கக்கூடிய இன்னில் வந்து பார்த்திங்கன்னா மேலே முஸ்லீம்ஸோட லோகம் இருக்குது அதேமாதிரி கடைசியாக முன் முடியக்கூடிய இன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கிறிஸ்டின்ஸோட லோவாக இருக்குது ஸோ இதுலேயே அவர் என்ன சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் மூணு பேரும் இந்த அதாவது இந்த படத்தில் வந்து ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைட்டிலேயே இவ்வளோ ஒரு இதை வச்சுருக்காரு ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே டைலாக் மியூசிக் டைரக்ஷன் ப்ளூ சட்டை சி இளமாறன் அப்படின்ற ஒரு பேர் கொடுத்துருக்காரு ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதம் பாவா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு ஸோ அடுத்த மேட்ரு நீங்கள் வந்து மெயினாக பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீரஞ்சலி போஸ்டர் கண்ணீரஞ்சலி போஸ்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அவரே அடிச்சு விட்டிருக்காரு ஸோ நீங்கள்லாம் ட்ரோல்லாம் யாரும் பண்ணுவானா நானே நான் ட்ரோல் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவரே அடிச்சு விட்டிகிட்டே ஸோ அந்த படத்தில் வந்து அவரோட கேரக்டர் வந்து இறந்து போயிடுற ஸோ அந்த கண்ணீரஞ்சலி போஸ்டரில் அவரோட பேர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஷா அப்படின்னு ஸோ பாக்ஸான்ற பேர் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸே எனக்கு தெரிஞ்சு வப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் இந்த படத்தில் ஒரு முஸ்லீமாக தான் இருப்பார்னு நினைக்கிறேன் ஸோ அவர் வந்து இறந்து போயிடறாரு அதனால் அஞ்சலி போஸ்ட்டு அங்கே அடிச்சு விட்டிருக்காங்க ஸோ அதுக்கு பின்னாடிலேயே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவங்களே தூக்கிட்டு அந்த இவரை வந்து தூக்கிட்டு போகிறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இவராக தான் இருக்கணும் இல்லை வேறு யாராக கூட இருக்கலாம் மேக்ஸிமம் இவராக தான் இருக்கணும் ஏன்னா இப்போ கண்ணீரஞ்சலி போஸ்ட்டு இவருக்கு தான் அடித்து விட்டியிருக்காங்க ஸோ அந்த தூக்கிட்டு போகிற கூட்டத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சு ஃபாதர் இருக்கார் அப்புறம் வந்து முஸ்லீம்ஸோட ஒருத்தர் இருக்கார் அப்போ ஹிந்துஸோட ஐயர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு ஸோ அந்த அந்த பணத்தை தூக்கிட்டு போகிற கூட்டத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் ஹிந்துஸ் மூணு பேரும் வந்து ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி அதுலேயும் ஒரு கான்செப்ட் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஸோ அதுலேயும் ஒரு கருத்து சொல்கிற மாதிரி ஒரு மெசேஜ் இருக்கு அடுத்து நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஒன்று போய்ட்டுருக்கு ஸோ அந்த ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அரசியல் எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க அதான் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போட்டிங்கன்னா பாலும் தேனும் ஆறா ஓடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் வருது அந்த வாய்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ சரக்கு சைடுஸ் எல்லாம் ஆறா ஓடாதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவர் இறந்து இந்த மாதிரி ஒரு இது நடந்துட்டுருக்கு இதே இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா மக்கள் செத்தாலும் பரவாயில்லன்ட்டு நீங்கள் ஆட்சி நடத்திட்டுருக்கீங்களா அந்த அந்த மாதிரி ஒரு கேவலமான ஆட்சி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் சொல்ல வராருன்னு நினைக்கிறேன் இது கன்ஃபார்மாக என்னன்னு தெரில ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக இன்னொரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ சொல்லிட்டு போன்னு போய் முடித்ததுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சவப்பெட்டி மாதிரி இருக்குது அது வந்து கிறிஸ்டினோட சவ பெட்டி ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே சேர் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு குரங்கு உக்காண்ட்ருக்கு ஸோ அந்த சவ பெட்டிலேயுமே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் இந்துஸ் இந்த மூணு பேர்த்தோட சிம்பிள்ஸும் இருக்குது அடுத்து அதான் நான் சொன்னல அந்த மூணு குரங்கு வந்து அந்த சவ பெட்டிக்கு மேலே வந்து சேர் போட்டு உக்காண்ட்ருக்கு ஸோ இதில் ஒரு மெயினான நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் இருக்க குரங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் துண்டுருக்கு அந்த ஆரஞ்சு கலர் துண்டை வந்து எந்த பொலிட்டிக்கல் லீடரை குறிப்பிட்றாங்கன்னு நான் சொல்கிறத விட உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி சைடில் வந்து ரெண்டு குரங்கு இருக்குது அந்த குரங்கு அந்த சைடில் இருக்க ரெண்டு குரங்கு யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார்னால் அவங்க வந்து தமிழ்நாட்டிலே ரெண்டு பெரிய கைங்க ஸோ தமிழ்நாட்டிலே ரெண்டு பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ஸு ஸோ அது யாருன்னா சொல்ல விரும்பல உங்களுக்கே தெரியும் நீங்கள் அப்படியும் உங்களுக்கு தெரியலாம் அந்த கொடியை பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஒரு கொடியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கலர் இருக்குது ஸோ ரெண்டு கலர் இருக்க கொடி எதுன்னு உங்களுக்கு தெரியும் மாதிரி இன்னொரு கடியில் வந்து பார்த்திங்கன்னா மூணு கலர் இருக்குது ஸோ அந்த மூணு கலர் இருக்கக்கூடிய கொடி எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ரெண்டு கட்சியும் யாருக்கு தலம் வணங்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஆரஞ்சு கலர் போட்டு துண்டு போட்டுட்ருக்க குரங்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஸோ இதுலேயே நல்லா தெரியுது அரசியலை வச்சு செஞ்சுருக்காருன்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாய் ஒன்று இருக்குது ஒரு நாய் கூட வந்து இவங்க ஆட்சியை பார்த்து கேவலமாக இருக்கிற கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குலைக்கிற மாதிரி அந்த நாயை கொண்டு வந்து இங்கே வச்சு அதுலேயும் ஒரு வேறு லெவல் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம் எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சவப்பட்டி மேலே அந்த குரங்க உட்காந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மக்களை வந்து சாவடிச்சுட்டு மக்கள் எப்படி செத்து போனாலும் பரவாயில்லன்ட்டு அது மேலே உட்காந்து நீங்கள் என்ன தான் ஆனாலும் பரவாயில்ட்டு ஆட்சி பண்ணிகிட்ருக்கீங்களாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கேவலமான ஆட்சி பண்ணுறீங்களாடா அதை பார்த்து ஒரு நாய் கூட குலைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜை வந்து இந்த போஸ்ட்டு மூலிமா சொல்லியிருக்காரு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கருத்து இந்த போஸ்டரை பற்றி ஸோ உங்களோட கருத்து என்னென்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியலை வந்து எதிர்க்கிற படமாக இருக்கும்னு எனக்கு தோணுது ஸோ கண்டிப்பாக அப்படியாக தான் இருக்கும் ஏன்னால் இந்த மோஷன் போஸ்ட்டை பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படி தான் தோணுது மற்றபடி வேறு மாதிரி கூட இருக்கலாம் ஸோ உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிருங்க ஸோ நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணி விட்டுருங்க ஸோ இதேமாதிரி இன்னொரு வீடியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் யோகின் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்